எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கத்தரில் இருக்கோம். இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷல் வந்துட்டு ஒரு பிரியாணி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இவர் தான் நம்மளுக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்க போகிறாரு. பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஜி, உங்கள் பேர் சொல்லுங்கள். பாஷா. எந்த ஊர் நீங்கள்? ஓகே. இன்னைக்கு வந்து பிரியாணி ஸ்பெஷல். இது எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாத்திரத்தை வச்சுக்கணும். வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அதில் வந்து எண்ணெய் போடணும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய், அதாவது என்னென்ன எண்ணெய் நார்மல் நம்ம வந்து ரீஃபண்ட் ஆயில் போடணும். ரீஃபண்ட் ஆயில் போட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆயில் போட்டு எண்ணெய் சூடானவன் எண்ணெய் சூடான பிறகு வந்துட்டு பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு அதில் எண்ணெயில் லைட்டாக ஸ்மெல் வரும். எண்ணெயில் லைட்டாக ஸ்மெல் வரும். ஓகே. அப்புறம் அதுவரமாக இது வெங்காயம் போடணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம போட்டுக்கணும். ஓகே. வெங்காயம் அது ப்ரௌனிஷ் கலர் ஆனவொடனே ப்ரௌனிஷ் கலராக வரணும். ஆ, சரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடையில் இருக்கும். ஸோ நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்க, யூஸ் பண்ணுறீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த ஸ்மெல் வர வரையும் நம்ம வதக்கணும். அதாவது ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரையும் நம்ம வதக்கணும். அதான் அந்த ஸ்மெல்லு வந்து இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு நல்லா போயிடணும். ஓ, இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்துட்டு நல்லா வாசனை வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் நம்ம என்ன அதுக்கப்புறம் என்ன போடணும்? வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கறி போடணும். கறி போட்டு இப்போ நம்ம மட்டன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மட்டன் போடணும். இப்போ நம்ம மட்டன் வந்து எவ்வளவு எவ்வளவு போட்டிருக்கோம்? மட்டன் வந்து நாங்கள் ஆக்சுவலி வந்து 3 kg போட்டிருக்கோம். ஓகே. 3 கிலோ நம்ம இப்போ மட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம எத்தனை கிலோ அரிசி போடணும்? நம்ம வந்து யூஸ்வலி 3 kg மட்டனுக்கு 3 kg அரிசி தான் போடுவோம். ஓகே. 3 kg மட்டனுக்கு வந்துட்டு 3 kg அரிசி. சீரக சம்பா அரிசி போட்டால் நல்லா ஸ்மெல்லாக. ஓகே ஓகே. சீரக சம்பா அரிசி போட்டால் வந்து நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே 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 ஓகே. இப்போ நம்ம வந்து கறி அதுக்கு மட்டன் வந்துட்டு அதுக்கப்புறம் போட்டு மட்டன் நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். அந்த ஓகே, அந்த பூண்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அந்த மட்டன் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைம்லேயே இது மஞ்சப்பொடி. ஓகே. அதோடு சேர்த்து மஞ்சப்பொடி மிளகாத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா மேரினேட் ஆகும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணுமா? அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது. இது தயிர் முதல்ல வந்து தக்காளி. ஓகே ஓகே. அதாவது தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது, அதாவது அந்த மட்டனை போட்டு அந்த மட்டனில் இருக்க தண்ணியே வந்துட்டு அதில் வேகிற மாதிரி இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி சேர்க்கணும். தக்காளி தக்காளி சேர்த்துட்டு தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாம் அதில் இறங்கும் கறி. ஓகே ஓகே. தக்காளியில் இருக்க தண்ணி ஃபுல்லாக அந்த கறியில் இறங்குறனால அது வேகிறதுக்கான நல்லா ஒரு இதாக இருக்கும். ஓகே. ஓகே. அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து தயிர் சேர்க்கணும். அதாவது அந்த தக்காளி போட்ட பிறகு தக்காளி கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வத்தின பிறகு நம்ம வந்து அதுக்கு பின்னாடி தயிர் சேர்க்கணும். ஆமாம், தயிர் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து இந்த மட்டன் வெந்துருச்சா? ஆக்சுவலி மட்டன் வந்து 70% வெந்துருச்சு. 70% கொஞ்சம் நேரம் வந்து விட்டால். ஓகே ஓகே. நல்லா வெந்தோம். சரி சரி சரி. போட்டாங்க. ஓகே. அதுக்கு நம்ம தயிர் போட்ட பிறகு புதினா கொத்தமல்லி புதினா. ஓ, கொத்தமல்லி புதினா ரெண்டையுமே சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சா அந்த ஸ்மெல் எல்லாம் நல்லா வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே. இப்போ தான் நல்லா ஸ்மெல் வருது. ஓகே ஓகே. அந்த சேம் டைம் வந்து அரிசி வந்து இப்போ நம்ம வந்துட்டு அதுக்கு அந்த நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கையில் வந்துட்டு சாப்பாடு நம்ம அரிசியும் வந்துட்டு வேக வச்சிடணும் தண்ணியில் போட்டு. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு இங்கே வந்து சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து மட்டன் அந்த கிரேவி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அடுத்து க்ளோஸ் பண்ணிடுறோம்மா. க்ளோஸ் பண்ணி ஓகே ஓகே. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் வேகத்துக்கும் உனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. இந்த சாதத்தில் வந்துட்டு நம்ம
கலர், அதாவது கேசரி பவுடர் நம்ம கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஸோ அந்த பிரியாணி வந்துட்டு கலராக வர்றதுக்காக அதை நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மட்டனை வந்துட்டு வேக வைக்கிறதுக்காண்டி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சாதத்தில் வந்துட்டு நம்ம அந்த கலர் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வெந்திருக்கான்னு நம்ம பார்க்குறோம். சரி பா, இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த பிரியாணி, நீங்கள் எந்த வயசில் இருந்து பிரியாணி செய்கிறீங்க? நான் வந்து 22 வயசுல. ஓ, 22 வயசுலேருந்து நீங்கள் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வந்து சொந்த ஊர் வந்துட்டு ஆம்பூர், அதாவது அது எந்த டிஸ்ட்ரிக்ட்டு? வேலூர். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் கத்தாருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. ஓகே ஓகே ஓகே. நம்மளுக்கு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்தை வந்து நம்ம இப்போ அந்த மட்டன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கிரேவி, அந்த கிரேவியில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ ரைஸ் எல்லாம் ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த கலர் சேர்த்துருக்கனால வந்துட்டு அந்த கலர் தெரியுது. இப்போ வந்துட்டு நம்ம சாதத்தை வந்துட்டு ஃபுல்லாக நம்ம வச்சாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வந்து எதனா காற்று போகாத மாதிரி எதனா முடியும், அதாவது காற்று போகாத மாதிரி நம்ம தம் போட போகிறோம் இப்போ பிரியாணிக்கு. ஓகே ஓகே. இந்த மாதிரி நம்ம பேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ வந்து அதுக்கப்புறம் நம்ம அதை நம்ம வந்துட்டு இந்த மூடி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணால் வந்துட்டு இந்த இதுலேருந்து இந்த காற்று போகாதனால நம்ம அந்த ப்ராசஸ்க்காக நம்ம அதை மூடி வைக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஊர்லேயே இருந்தால் வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து நெருப்பெல்லாம் போடுவோம், நெருப்பு போட்டு தம் வைப்போம். ஸோ இங்கே வந்துட்டு நெருப்பு வசதி இல்லாதனால வந்துட்டு இவங்க வந்து வெயிட் நல்ல வெயிட்டான ஒரு இதை வந்து மேலே வச்சுருக்காங்க. ஸோ தம் இதுக்காக பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்ம பிரியாணி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஆம்பூர் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. மட்டன்லாம் நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ வந்துட்டு ஆம்பூர் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ வந்துட்டு இதுக்கு வந்து வெங்காய பச்சடி எல்லாம் ரெடியாக இருக்குது. பிரியாணி வந்துருச்சு, நம்ம சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஆம்பூர் பிரியாணி. செம்ம உரப்பாக இருக்குது, செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. இந்த வெங்காயத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் 3வது பிளேட் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவ்வளோ சுவையாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு இப்போ நம்ம வந்து பாயசம் சாப்பிட்றோம். எப்பவும் பிரியாணி சாப்பிட்டு ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா வந்து எப்பவுமே நீங்கள் ஒரு நல்ல ஒரு சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு டீ இந்த மாதிரி சூப்பராக நம்ம சாப்பிட்டோம்னா சீக்கிரம் செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்.
நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. அந்த வெல்லம் எல்லாம் வந்துட்டு உப்பு போட்டுக்காங்க நினைக்கிறேன், இஞ்சி அந்த. ஓகே, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.